இப்போ நம்ம வந்து ஒரு மூணு ஜூஸஸ் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுகள்லாம் வந்து உடலில் போய் நச்சுத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அந்த நச்சுத்தன்மையை வந்து போக்குறதுக்காக சில ஜூஸஸ் வந்து நான் காட்டலான் இருக்கேன். நம்ம பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே கொண்டு வரும். இந்த ஜூஸஸ் எல்லாம் ப்ரெஃபரபிளி வந்து மார்னிங்கில் வந்து வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கணும். பட் இல்லைன்னா கூட சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி இந்த ஜூஸஸ் ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து நம்ம குடித்தோன்னா நம்ம உடலில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும், நச்சுத்தன்மைலாம் வெளியே கொண்டு வந்துடும். அது இல்லாமல் இல்லாத படிக்கு நம்ம கிட்னிஸ் வந்து கிளியர் பண்ணும், லிவரில் இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸ் வந்து வெளியே வர்றதுக்கு இந்த ஜூஸஸ் வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மூணு ஜூஸஸை வந்து இதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஜூஸஸ் இதெல்லாம் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஜூஸஸ்ஸு. இதில் மூணு விதமாக வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். முதல் ஜூஸ் வந்து ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க, அதை ஜூஸ் பிழிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து இஞ்சியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். ஒரு ஃப்ளேவருக்கு நம்ம வேணும்னா வந்து மிளகு சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வெறுமனையாக குடிக்கிறது நல்லது. ஏன்னா சுகரோ இல்லை சால்ட்டோ போட்டு நம்ம குடித்தோன்னா அதுவும் வந்து டாக்ஸின்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு அது அவ்வளோ நல்ல ஒரு காரியம் இல்லை. நல்ல வந்து வெறுமனையாக வந்து போட்டு இந்த ஜூஸஸை குடிக்கலாம். இது ஒரு ஜூஸு. அடுத்தபடியாக வந்து அரை ஆப்பிள், ஒரு கேரட், அரை பீட்ரூட், இது மூணும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மூணுத்தையும் வந்து பிளெண்டரில் போட்டு நம்ம வந்து அந்த ஜூஸ் எடுத்து குடித்தோன்னா அதுவும் நல்லது. அடுத்தபடியாக ஒரு அரை கப் ஒரு ஆரஞ்சோட ஜூஸ் வச்சுருக்கேன், அரை வெள்ளரிக்காய், அரை பீட்ரூட். இதையும் இது மூணையும் வந்து நம்ம பிளெண்டரில் போட்டு அரைச்சி இந்த ஜூஸ் எடுத்து குடித்தோன்னா இதுவும் நல்லது. இதுக்கு தேவையான வந்து மூணுத்துக்கும் நம்ம நல்லா வந்து பாயில் பண்ணி ஆற வச்ச தண்ணி, இதுக்கு தேவையான வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாம். இது மூணும் வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மூணுத்தையும் செஞ்சு நான் வந்து அரைச்சி நான் பிளெண்டரில் போட்டு அரைச்சி அது ஜூஸஸை நான் காட்டுறேன். முதல்ல வந்து நம்ம வந்து இந்த எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சிக்கலாம். இதை அரைச்சிட்டு இதை கொஞ்சம் நசுக்கிடலாம். நம்ம இஞ்சியை நசுக்கி இதை ஜூஸ் பிழிஞ்சு நான் காட்டுறேன். இப்போ லெமன் பிழிஞ்சுட்டோம், அதில் வந்து இஞ்சியை நசுக்க வச்சுருக்கேன். இதில் வந்து மஞ்சத்தூள் கலக்கலாம். தேவைப்பட்டால் வந்து மிளகு போட்டுக்கோங்க, நான் போடலை. இதை வந்து நம்ம இருத்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கலந்து வெறும் வயிற்றில் காலையில் குடித்தீங்கன்னா நல்ல ஒரு கிளென்சிங் எஃபெக்ட் இருக்குது. இதுக்கு இதில் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், லெமன் ஒரு லெமன் ஜூஸ், அப்புறம் இஞ்சி ஒரு இன்ச்சுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் இன்ச்லேருந்து ஒன் இன்ச் வரைக்கும் எடுத்துக்கலாம். அதை நசுக்கி மஞ்சத்தூள் கலக்கி போட்டிருக்கேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க்கு. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் போட்டிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஜூஸ் காட்டுறேன். இப்போ அடுத்த ஒரு ஜூஸ் வந்து இதுக்கு ஹாஃப் கப் வந்து அரை பீட்ரூட், ஒரு ஆரஞ்சு ஜூஸ், அரை வெள்ளரிக்காய், இது மூணையும் வந்து நம்ம கலந்து பிளெண்டரில் போட்டு அடித்து இந்த ஜூஸ் காட்டுறேன். இதுக்கும் ஃப்ளேவருக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாம், தேவைப்பட்டால் நான் சேர்த்துக்கல. இப்போ பீட்ரூட் வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துருக்கோம். இதுவும் ஒரு நல்ல ஒரு டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர ஜூஸ் தான். பீட்ரூட்க்கு அந்த நற்குணங்கள் இருக்குது. அதில் நீங்கள் வந்து இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஜூஸ் காட்டுறேன். இது மூணாவது ஜூஸு. இதில் வந்து அரை ஆப்பிள்,
அரை பீட்ரூட் ஒரு கேரட் எடுத்துருக்கு. இதையும் வந்து அதே போல் நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் பிளெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் எடுத்து இதுக்கு ஃப்ளேவருக்கு வந்து நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். இல்லைனா வந்து நீங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சுகர் வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்குது. இந்த ஜூஸ் நான் பண்ணி காட்டுறேன். இந்த ஜூஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஆப்பிள், பீட்ரூட், கேரட். இப்போ நம்ம இந்த மூணு ஜூஸும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம நடுவில் இருக்கிறது எலுமிச்சம், இஞ்சி, மஞ்சத்தூள், இது வந்து வெள்ளரிக்காய், பீட்ரூட், ஆரஞ்சு, இது வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட். இது மூணு ஜூஸும் வந்து நம்ம மாற்றி மாற்றி ஒரு நாள் போல் ஒரு நாள் வந்து மாற்றி குடிக்கலாம். இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். அப்படி இல்லைன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நம்ம வந்து இதை குடிக்கலாம். இது ரொம்ப ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்கு. நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நச்சுத்தன்மைலாம் வந்து வெளியே கொண்டு வந்துடும். இது லிவருக்கு கிட்னிக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு கிளென்சிங் ஜூஸ் இது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மூணு ஜூஸும் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் இந்த ஜூஸை வந்து குடித்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க. இன்னும் நிறையா இது மாதிரி ரெசிபீஸ் வந்து ஹெல்த்தி ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.